அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டுடே டாபிக்ல டாப் 10 வரிசையில் பொது அறிவியல் பகுதியிலிருந்து குறிப்பாக உயிரியல் பகுதியில் இருக்கக்கூடிய 10 வினாவிடைகளை பார்க்கலாம். முதல் கேள்வி, விந்தணுவாக்கத்தின் போது விந்துக்கள் முதிர்ச்சியடையும் வரை அவற்றிற்கு உணவோட்டம் அளிக்கும் செல்கள் செர்டோலிக் செல்கள் அல்லது செவிலி செல்கள்னு சொல்லலாம். கேள்வி இரண்டு, டெஸ்டோஸ்டிரோன் எனும் ஆண் இன ஹார்மோனை சுரக்கும் செல்கள் இடையீட்டு செல்கள் அல்லது லீடிக் செல்கள். கேள்வி மூணு, மனித செல்களில் மிக சிறிய செல்கள் விந்து செல்கள், மனித செல்களில் மிக பெரிய செல்கள் அண்ட செல்கள். பொது கொடையாளர்கள் என்று அழைக்கப்படுபவர் ஓர் இரத்த வகையை உடையவர்கள். ஏபி என்ற நான்காவது இரத்த வகையை கண்டுபிடித்தவர்கள் யார்? ஏபி என்ற நான்காவது இரத்த வகையை கண்டுபிடித்தவர்கள் வான்டி காஸ்டேல் மற்றும் ஸ்டோர்லி. கேள்வி ஏழு, பூமியில் முதல் உயிரினங்கள் எங்கு தோன்றியது? பூமியில் முதல் உயிரினங்கள் நீரில் தோன்றியது. கேள்வி எட்டு, இயற்கை தேர்வு வழி சிற்றின தோற்றம் என்ற நூலை வெளியிட்டவர் யார்? சார்லஸ் டார்வின். கேள்வி ஒன்பது, புதைப்படிவங்களின் வயதை தீர்மானிக்க உதவுவது கார்பன் முறை வயது கண்டறிதல். கேள்வி பத்து, பாக்டீரியா நோய்கள், எதெல்லாம் பாக்டீரியா நோய்கள்னா சீதபேதி, பிளேக், டிப்திரியா, காலரா, டைபாய்டு, நிமோனியா. பாக்டீரியா நோய்கள் சீதபேதி, பிளேக், டிப்திரியா, காலரா, டைபாய்டு, நிமோனியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாம் அண்ட் அதர் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.